அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்மையை போற்றி பாதுகாக்க உங்களை ஒரு உச்சத்தில் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் போதுங்க, அதாவது உங்களுடைய தாய்மை. ஒரு 9 அல்லது 10 மாதம் கருவில் அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு சுமந்து அந்த குழந்தையை பிரசவிக்கும் பொழுது நீங்கள் படுற பாட்டுக்கே உங்கள் எல்லாருக்கும் ஒரு சல்யூட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு என்னுடைய முக்கியமான வேண்டுகோள், தயவுசெய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய இனிஷியல் மட்டும் போடணும்னு அடம் பிடிக்காமல் உங்களுடைய மனைவியுடைய இனிஷியலையும் கண்டிப்பாக போடுங்க. எந்த விதத்தில் நீங்கள் செய்கிறது நியாயம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை பிரசவித்த ஒரு பெண்ணுக்கு அந்த உரிமையை கொடுக்காம நீங்கள் மட்டுமே அந்த உரிமையை எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தயவுசெய்து உங்களுடைய குழந்தைக்கு உங்களுடைய மனைவியுடைய இனிஷியலையும் சேர்த்து போடணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை மற்றும் விருப்பம். ஏன்னா இது வந்து ஆணாதிக்கத்துடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம், ஆண்களுடைய இனிஷியல் மட்டும் போடுறது. ஸோ இந்த கல்ச்சர் கண்டிப்பாக மாறணும். எங்களுடைய குழந்தைக்கு என்னுடைய மனைவியினுடைய இனிஷியலையும் சேர்த்து தான் போட்டிருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி விஷயத்தை செய்து சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. மீண்டும் அனைத்து சிங்க பெண்களுக்கும் என்னுடைய இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். அது யார் சிங்க பெண்கள், அவங்களுக்கு மட்டும்தான் மகளிர் தின வாழ்த்துக்களா அப்படின்னு கேட்கலாம். பெண்கள் அனைவருமே சிங்க பெண்கள் தான். நன்றி.